ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் நானும் என்னோடய செல்லக்குட்டியும் சேர்ந்து ஃப்ரூட் ஜெல்லி கேக் பண்ணோம். என்னோடய பிறந்த நாளைக்காக பண்ணோம். இப்போ தாங்க நானும் ஃபஸ்ட் டைம் இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக் அகரகர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நல்லா வந்தாலும் ஓகே, நல்லா வரல அப்படின்னாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க, கேக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம லியானும் சேர்ந்து நம்ம கூட கேக் பண்ண போகிறோம். புதுசா வந்திருக்கா? ஆமா, புதுசா வந்திருக்குது. ஓ, இந்த கார்டன்ல இருந்து எட்ட வந்த மஸ்க்மலன் ஃப்ரூட்ல கேக் பண்ண போறேன். இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. இந்த பசங்களை வீட்டில் வச்சு சமாளிக்கவே முடியறது இல்லைங்க. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. லியான் அவரோட கார்டன்ல வந்து க்ரோ பண்ண மஸ்க்மலன் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. குட்டியாக தான் இருக்கு டெரஸ்ல பண்ண ஃப்ரூட்னால, ஆனால் நல்லா பழுத்து இருக்கு. இதை நம்மளோட ஜெல்லி ஃப்ரூட் கேக்ல மிக்ஸ் பண்ணி பண்ண போறோம். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா உன்னோட கார்டன் ஃப்ரூட்டை ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு சாப்பிடணும் போல. நம்மளோட அம்மா இல்ல, என்னோட அம்மா சொல்ல. இன்னைக்கு என்னோட அம்மாக்கு சரி சொல்லு, இருக்கிற பனானாவே வச்சு சொல்லு. பீல் பனானா. திஸ் இஸ் கிரேட். சூடா இருக்குல்ல இப்ப பாக்குறோம், அதனால இதுல நான் தண்ணி ஊத்துறேன். இரு, கையை உள்ள விட்டு பாக்கலாம். இது வந்து வார்ம் வாட்டர். இதுல கிரேப்ஸ் எடுத்து போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல நிறைய வந்து பூச்சி மருந்து எல்லாம் தெளிக்கிறதுனால நல்லா கழுவிடுங்க வார்ம் வாட்டர்ல. நல்லா கையை விட்டு அலசு. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். சரியா? லியானோட மொட்டமாடி தோட்டத்துல இருந்து ஒரு மஸ்க்மலன் எடுத்துட்டு வந்திருந்தாரு, அதையும் இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக்ல போட்டுக்கலாம். மற்ற பழங்களையும் அறுத்து வச்சாச்சு. உங்களுக்கு எந்தெந்த பழங்கள் பிடிக்குமோ எல்லா பழங்களையும் நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பழத்தை வந்து கட் பண்ற வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அகர் அகர் சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஷீட்டாகவும் இருக்குது, பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குதுங்க. இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் இந்த அகர் அகர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இந்த அகர் அகர் பார்த்திங்கன்னா இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு லிட்டர் தண்ணியில் 30 கிராம் சேர்த்தேன். ஆனால் வந்துட்டு அந்த திக்னஸ் வந்துட்டு நல்லா திக்காக வரல, அதனால் நீங்கள் பண்ணும்போது 1/2 லிட்டருக்கு 30 கிராம் போல் சேர்த்துக்கோங்க. இந்த ஷீட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இதை தண்ணியில் பச்சை தண்ணியில் சும்மா ஒரு அலசு அலசிட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால 1 லிட்டருக்கு 30 கிராம் சேர்த்தேன். நீங்கள் 1 லிட்டருக்கு 60 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. 1 லிட்டருக்கு நீங்கள் 400 கிராம் வரைக்கும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் கொதித்த உடனே நம்மளோட இந்த அகர் அகர் சர்க்கரை தண்ணி ரெடி ஆகிடும். இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பழங்களை போட்டு கேக் பண்ண வேண்டியதுதான். இந்த அகர் அகர் சைனா கிராஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து உடம்புக்கு வந்து கெடுதல்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானும் செக் பண்ணி பார்த்தேன், இதில் வெஜிடேரியன்னு போட்டிருக்கு. அதே போல் இது கடல்லிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான பாசி தான், அதனால் உடம்புக்கு வந்து கெடுதல் கிடையாது. எந்த விதமான ஆர்டிஃபிஷியலும் இது கிடையாது, நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். பழங்கள் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு, எந்த பழங்கள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ட்ராகன் ஃப்ரூட்டு, பப்பாளி, வாழைப்பழம், திராட்சை, ஆப்பிள், மாதுளம்பழம், கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் மஸ்க்மலன், இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. கிளாஸை எடுத்து வச்சுட்டு சரி நம்ம இந்த அலுமினியம் ட்ரேலேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சுருக்க அகர் அகர் மிக்சர் அந்த சர்க்கரை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை விட்டுட்டேன். இப்போ பழங்களை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 லேயர் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு அடியில் விடணும், அதுக்கு மேலே இந்த மாதிரி பழங்களை அரேஞ்ச் பண்ணணும் 1 லேயருக்கு. அதுக்கப்புறம் 1 லேயர் பழங்கள் போட்டதுக்கப்புறம் திரும்ப நம்ம கலக்கி வச்சுருக்க தண்ணி
அதுக்கு மேலே பழம், மறுபடியும் நம்ம கலக்கி வச்சுருக்க தண்ணி, அதுக்கு மேலே பழம். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக மாற்றி மாற்றி தண்ணியும் பழமும் சேர்த்து சேர்த்து நம்ம கலந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். பழங்களை இந்த மாதிரி சுற்றியும் ட்ரே சுற்றியும் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ண தண்ணியும் பழங்களையும் சேர்த்து கண்டினியூவஸாக பண்ணேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு லேயர் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு, ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு 10-15 நிமிஷம் போல் செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு லேயர் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு நல்ல திக்கான கேக் ஃபார்மில் அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே வரும். கலருக்காக ஸ்ட்ராபெரி ஜெல்லி மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், ரெடிமேடு மிக்ஸு. அந்த பவுடரை கொஞ்சம் போட்டு இந்த அகர் மிக்சரையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு சூடு பண்ணிக்கிறேன். இது வந்து நான் கலருக்காக மேலே மட்டும் ஒரு லேயர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ராபெரி கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஜெல்லி மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பேக்கெட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வீடியோலேயே. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சதுக்கப்புறம் மேலே டாப்பில் ஒரு லேயருக்கு கலருக்காக நான் இந்த வாட்டரையும் சேர்த்து அவ்வளோதாங்க. இதை அப்படியே செட் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஆனால் ஃப்ரீசரில் வைக்காதீங்க, வெளியவே கூட வைக்கலாம். இது வந்து ஸ்ட்ராபெரி மிக்ஸ் தான் நான் வாங்கினது. ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு பேக்கெட் வந்துட்டு 90 கிராம் இருக்கும். உள்ளே வந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரி கிறிஸ்டல் பவுடர்ஸ் இருக்கும். அதுலேயே ஒரு பேக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க, அது வந்துட்டு ஜெல்லி ப்ரீ மிக்ஸுன்னு சொல்கிறாங்க. அந்த பேக்கெட் இது தாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் உள்ளே நான் காமிச்ச அந்த கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம் நான் பாதி பாதி தான் எடுத்திருக்கேன். மொத்தமாக ரெண்டும் சேர்த்து 90 கிராம் வரும். ரெண்டையும் பாதி பாதியாக கலந்து அந்த அகர் மிக்சர் இருந்தது இல்லைங்களா, அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி இது மேலே ஒரு லேயராக கேக் மேலேயே நான் விட்டுட்டேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். இந்த கேக் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இந்த அகர் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஐயோ கெட்டி ஆகிடும் அப்படின்னு சுட சுட மொண்டு மொண்டு ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா கெட்டி ஆகிடுச்சுனாலும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பில் வச்சு திரும்ப ரீஹீட் பண்ணி அந்த மிக்சரையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். நல்லா அழகாக உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸை போட்டு டெக்கரேட் பண்ணுங்கள். மற்றபடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். ஹெல்த்தியான இந்த ஃப்ரூட் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு ஓப்பன் பண்ணேன், அட்லீஸ்ட் எனக்கு அந்த ஷேப்பாவது வந்துடணும் சாமி அப்படின்னு. அழகாக அந்த ஷேப் வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. இந்த ஹெல்த்தியான ஃப்ரூட் கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.